हेलो फ्रेंड्स वेलकम टू सोबीस होम इनकी वीडियो मिक्सर एप्डी पाकलवा ना फर्स्ट और पात्र रे टम्लर कड़ला सेतुक कल टी स्पून मंजल तू और टी स्पून उप कल टी स्पून पेरंगायम इदेला सेत्तिट्टु தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நான் 2 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு panல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இதோட ஒரு குழி கரண்டி வேணும் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தேய்ச்சு விடுங்க மேல கரெக்ட்டா ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி விழுகும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் வால் மாதிரி வந்துச்சு அப்படினா ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மறுபடியும் mix பண்ணிக்கோங்க நல்லா பால் மாதிரி வந்துரும் பாருங்க பூந்தி நல்லா ரவுண்ட் ரவுண்டா வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீல நீலமா வால் மாதிரி வந்துச்சு அப்படினா லைட்டா தண்ணி சேர்த்து மறுபடியும் mix பண்ணிக்கோங்க குக்கானதோ இத நாம எடுத்து வச்சிரலாம் இப்போ வந்து நம்ம கார சேவை செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சேவை புளியறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தட்டு எடுத்துக்கலாம் மாவு ஒட்டாம வரதுக்காக நம்ம சுத்தியும் ஆயில அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லா தடவி விட்டுருங்க இந்தளவுக்கு மாவு சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட மாவு புளியறதுக்கு எந்த அச்சு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஆனா இந்த மாதிரி சேவுக்கு இருக்கிற தட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம புளிஞ்சு விட்டுறலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஒரு முறை குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து வெச்சிரலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நாம புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கொத்து கறிவேப்பிலையை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் இதோட அரை கப் முந்திரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும் இதோட ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்
இதோட ஒரு 10-15 பூண்டு சேர்த்து இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நாங்கள் இதை சேர்த்துக்கிறோம். பூண்டு பொரிஞ்சதும் இதையும் அரைச்சு எடுத்துடலாம். கடைசியாக அவள் சேர்த்து பொரிச்சுக்கோங்க, ஏன்னா இதை அரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டாக இதை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ மிக்சரை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதோட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சேவு எடுத்துக்கலாம். நல்லா உடச்சி விட்டுருங்க பொடி பொடியாக. இதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கடலை, கருவேப்பிலை, முந்திரி, பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான மிக்சர் தயார். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.